ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்றது கல்வி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பயிற்சித்தாள் 5 அறிவியலினுடைய பயிற்சித்தாள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1லேருந்து 4 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிரும். இது இந்த உணவு அப்படிங்கிற பாடத்தில் முதல் சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதல் தான் கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றுள் எது குவாசியோக்கர் நோய் குறித்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஆன்சர் நாலுமே வர்ற மாதிரி தெரில. ஏன்னா குவாசியோக்கர் மராஸ்மஸ் இது ரெண்டுமே புரதச்சத்து குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள். உணவில் புரதம் இருப்பதால் இந்நோய் ஏற்படுகிறது. அந்த புரதம்ங்கிற வார்த்தை வரனால அதுதான் இதோடு தொடர்புடையது. அடுத்த ரெண்டாவது கேள்வி, சராசரியாக உணவு கூம்பில் எந்த வகை முக்கிய உணவுப் பொருள்கள் பெரும்பாலான படிநிலைகளில் பரிந்துரைக்கப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. பரிந்துரைக்கப்படவில்லை அப்படின்னா கொழுப்பு, எண்ணெய், உப்பு மற்றும் சர்க்கரை நிறைந்த பொருள்கள் தான் பரிந்துரைக்கப்படுவது கிடையாது. நிறக்குருடு என்பது பரம்பரை நோய். நிறக்குருடு அப்படிங்கிறது ஒரு பரம்பரை நோய். பொருந்தாததை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி 4 கொடுத்துருக்காங்க. அதாவது 3 இயற்கை உணவுகள் கொடுத்துருக்காங்க, ஒரு செயற்கை ஆயில் அதாவது கொழுப்பு சத்து அதிகம் நிறைந்த எண்ணெய் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை மட்டும் நம்ம டிக் பண்ணுறோம். கொடுக்கப்பட்டுள்ள ஒப்புமையை பூர்த்தி செய்க. வைட்டமின் சி எலுமிச்சை டேஸ் பப்பாளி வைட்டமின் ஏ. ஏன்னா பப்பாளி சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. வைட்டமின் ஏல வந்து மாலைக்கண் நோய், வைட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா மாலைக்கண் நோய் ஏற்படும். அதனால் பப்பாளியில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. பச்சை இலை காய்கறிகளில் அதிகம் காணப்படுகிறது புரதம், புரதச்சத்து அதிகமாக இருக்குது. மலட்டுத்தன்மை ஏற்பட காரணம் வைட்டமின் இ. சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படும் நோய் காலரா, அந்த தண்ணினால் காலரா நோய் வந்து பரவும். மரபணு காரணிகளால் ஏற்படும் நோய் நிறக்குருடு, அதனால தான் அதை பரம்பரை நோய்னு சொல்கிறாங்க. மரபு என்றால் ஒரு தலைமையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு பரவுதல். இதய நோய் ஒரு பரம்பரை நோய், இதய நோய் அப்படிங்கிறதும் ஒரு பரம்பரை நோய் தான். எடை இழந்து உடல் தோளினால் மூடப்பட்டது போல் காணப்படும் குழந்தை டேஸ் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளது. மராஸ்மஸ், உடம்புல வெறும் தோல் மட்டும்தான் இருக்கும், உள்ள சதை எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடியதுக்கு மராஸ்மஸ் அப்படின்னு பேர். வைட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படும் நோய் இரத்த கசிவு. புளிப்பான பழங்களில் காணப்படுவது வைட்டமின் சி. கார்போஹைட்ரேட்டுகள் அதிகம் காணப்படும் உணவுப் பொருள்களை வட்டமிடுகன்னு கேட்டிருக்காங்க. கரும்பு, வரிசையை அட்டன் பண்ணிக்கலாம். கரும்பு, சர்க்கரை, கேரட், கிழங்கு வகைகளில் உருளைக்கிழங்கு. உணவு கூம்பை முழுமைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கீழேருந்து வரிசையாக அந்த உணவு கூம்பு உணவுச் சங்கிலின்ற படமே உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் எதன்னு சொல்லியிருக்காங்க. மிக குறைவான அளவில் நான் பயன்படுத்த வேண்டியது கொழுப்பு பொருள்களை தான் பயன்படுத்தணும். வைட்டமின் ஏ நிறைந்த 2 உணவுப் பொருள்களையும் வரைந்து வண்ணம் பூசவும். எடுத்துக்காட்டுகள் கேரட், இனிப்பு உருளைக்கிழங்கு, கீரை, பப்பாளி போன்றவை கொடுத்துருக்காங்க. நான் கேரட் வரைஞ்சிருக்கேன். கேரட் படம் நல்லாயிருக்கோ இல்லையோ, கேரட் வரைஞ்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்பாளி வரைஞ்சிருக்கேன், கேரட்டும் பப்பாளியும். அதுக்கு அழகாக நீங்கள் உள்ள என்ன செஞ்சுக்கலாம்னா வண்ணம் தீட்டிக்கலாம். கேரட்டும் பப்பாளியும் வரைஞ்சி உள்ள கலர் கொடுத்துருங்க. பப்பாளி சிவப்பு கலரில் வரைஞ்சிருக்கோம், ஆனால் உள்ள கலர் கொடுக்கும்போது நல்லா எல்லோ கலரில் அழகாக கொடுத்தீங்கன்னா பப்பாளி தெளிவாக வந்துடும். அடுத்த பயிற்சித்தாள் பார்க்குறதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.